பாகிஸ்தானில் சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் பெஷாவர் மாகாணத்தில் 25 வயது சீக்கிய இளைஞரான ரவீந்தர் சிங் அடையாளம் தெரியாத நபர்களால் நேற்று கொல்லப்பட்டார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நன்கானா சாஹிப் குருத்வாரா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒருவரை பாகிஸ்தான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இம்ரான் சிஸ்டி என்ற அந்த நபர் குருத்வாராவிற்கு எதிராக தாக்குதல் நடத்த சிலரை தூண்டிவிட்டதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கும் அவர்களது வழிபாட்டு தலங்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்குமாறு பாகிஸ்தான் அரசை அந்நாட்டின் மனித உரிமைகள் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் தொடர்ந்து குறிவைத்துக் கொல்லப்படுவதற்கும் அவர்களது வழிபாட்டு தலங்கள் தாக்கப்படுவதற்கும் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், பாகிஸ்தான் மற்ற நாடுகளுக்கு அறநெறிகளை போதிப்பதை விட்டுவிட்டு தங்களது நாட்டில் உள்ள சிறுபான்மையினரை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. சீக்கியர் படுகொலையில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சீக்கிய இளைஞர் கொல்லப்பட்டதற்கு பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங்கும் சிரோமணி அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதலும் கண்டனம் தெரிவித்துள்ளனா்.